நாம் ஒரு 45 வருஷம்னா அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். 45 இயர்ஸ் வித் எ சேம் வைஃப், 10 நிமிட பயணத்திலேயே பக்கத்தில் வருகிறவர் நமக்கு சலித்து போகிற போது ஒரு வாழ்க்கை முழுவதும் துணையாக கூட வருகிறவர்களோடு வெற்றிகரமாக வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பதை இந்தியா கற்று வைத்திருக்கிறது. 3 BHK apartments, the Bloomingdale, Pammal Pallavaratil, from Appa Swami Real Estates. சொல்வேந்தர் சுக்கி சிவம். உண்மையாகவே அவர் சொல்வேந்தர் தாங்க. அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ரொம்ப அழகாக அந்த கட்டுக்கோப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிறது அவருக்கு கைவந்த கலை. கல்யாண மாலையில் அவர் பல மேடைகளில் பிரம்மாண்டமாக பேசியிருக்காரு. அதில் இது ஒரு சிறப்பான பகுதி. அதாவது கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கோம். திரு சுகிசுவம் சொல்லி கேட்கும்பொழுது அது சுவாரஸ்யமாகவே இருக்கும். கல்யாண மாலை 1000 முத்துக்களில் ஒரு அழகான பகுதி உங்களுக்காக. கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400. இப்போ மேல்நாட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மனைவியை அறிமுகப்படுத்தும் போது ஷி இஸ் மை வைஃப் அப்படின்னா எத்தனை வருஷமானு கேட்பான். நம்ம ஒரு 45 வருஷம்னா அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். 45 இயர்ஸ் வித் எ சேம் வைஃப், அதிர்ச்சியாக பார்க்குறான். அவங்களுக்கு ஒன்று தெரியாது, நாம் 7 ஜென்மத்துக்கு ஒரே பேர் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு அம்மாவுக்கு ஹஸ்பண்டு உடம்பு சரியில்லைன்னு ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியத்தை காமிச்சது, அவர் ஒரு ஆறுதலுக்கு சொன்னார், கவலைப்படாதீங்கம்மா 7 ஜென்மத்துக்கும் இவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட். அந்த அம்மா சொல்லிச்சு, பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இப்போ இப்படியும் ஒரு ஐடியா இருக்குது, அப்படியும் ஒரு ஐடியா இருக்குது. உண்மையில் ஒரு 40 வருஷம் ஒரு சேர்ந்து இல்லற நடத்துறது பெரிய விஷயம். நான் வேடிக்கைக்கு சொல்லலை. பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு சில பேர் உட்கார போகிறான், பிராணனை வாங்குவான். ஒரு பை வச்சுருப்பான், அதுலேருந்து ஒரு பிளாஸ்டிக் பை எடுப்பான், கச்ச 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 கச்சன்னு அமைக்கி மூடுவான். நம்ம ஒன்றும் கேட்க முடியாது, அவன் பை பாருங்க, அவன் பிபி மாத்திரை எடுக்கிறான், நமக்கு பிபி. அவன் எப்ப இறங்குவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான், இறங்க மாட்டான். 10 நிமிட பயணத்திலேயே பக்கத்தில் வருகிறவர் நமக்கு சலித்து போகிற போது ஒரு வாழ்க்கை முழுவதும் துணையாக கூட வருகிறவர்களோடு வெற்றிகரமாக வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பதை இந்தியா கற்று வைத்திருக்கிறது. அதுல 7 ஜென்மத்துக்கு ஒரு மனைவின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு மனுஷன் சரியாக முக்தி அடைகிறதுக்கு மினிமம் 7 ஜென்மம் வேணும். ஏன்னா இவனுக்கு 6 சக்கரம் இருக்குது. 6 சக்கரம்னா 6 ஸ்டேஜ் இருக்குது லைஃப்பில். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. இந்த 6 நிலையையும் கடந்து துரியம் துரியாதீத்தம்ங்கிற லெவல் 7th ஸ்டேஜ் அது. இப்போ ஒவ்வொரு ஜென்மாவில் ஒவ்வொரு சக்கரத்தை கடந்து வர்றதால 7 ஜென்மத்துக்கும் ஒரே கணவன் மனைவி இருந்தால்தான் இருவரும் சேர்ந்து முக்தி அடைய முடியும் என்பது இந்த நாட்டின் தத்துவம். அதனால தான் 7 ஜென்மாவுக்கும் ஒரே மனைவி இருந்துட்டா அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரெண்டு பேரும் மேலே போயிடலாம். இப்போ மூலாதாரம்னா பயப்பட வேண்டாம். அதாவது இந்த உலகத்தில் சாப்பிட்றது ஒன்று தான் வாழ்க்கைன்னு வாழ்வது 1st ஸ்டேஜ் மூலாதாரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மூலாதாரத்தில் கணவன் இருந்து ஆக்ஞா அல்லது துரியத்தில் மனைவி இருந்தால் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த முடியுமா? இவன் 24 மணி நேரமும் சாப்பாட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான், அந்த அம்மா சன்னியாசத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பா. சன்னியாசிலாம் நிறைய சாப்பிட்றாங்கிறது வேற சமாச்சாரம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இவன் பேசுகிற விஷயத்துக்கும் அவன் பேசுகிற விஷயத்துக்கும் ஒத்து போகாது. அப்போ வாழ்க்கையில் ஒரு கரபுரா வரும். அதனால 7 சக்கரங்களிலும் கடந்து போவதற்கு வசதியாக 7 ஸ்டேஜ் அதை கடப்பதற்கு 7 ஜென்மத்துக்கு ஒரே கணவன் மனைவி அப்படின்னு வச்சான். திரு சுகிசுவம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார், தொடர்ந்து பார்ப்போம். உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.